மாவட்டம் பன்ருட்டி அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர். கடலூர் மாவட்ட மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு பன்ருட்டிக்கு தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. தொடர்ந்து கொட்டாம்பாக்கம் பகுதியில் பன்ருட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தும் பன்ருட்டியில் இருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இரண்டு பேருந்துகளில் பயணித்து 50-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் உட்பட நான்கு பேர் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தனர். இரண்டு தனியார் பேருந்துகளும் அதிவேகத்தில் வந்ததால் விபத்து ஏற்பட்டது காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது இரங்கலை தெரிவித்துள்ளதுடன் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.